எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டி வலி. முட்டி வலிங்கிறது இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சுங்க. ஒரு வயசானவங்க மட்டும் அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருந்த கம்ப்ளைண்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் சின்ன வயசில் கூட வருது. இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குங்க. முக்கியமான ஒன்று உணவு பழக்கம். நம்ம உணவு தான், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் உடம்புல போய் சத்தம் மாறுது இல்லையா. அப்போ இந்த உணவு டயட்டு சரியில்லை அப்படின்னா சத்தில் குறைபாடு ஏற்பட்டு நம்மளுக்கு மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின் எல்லாம் வருது. முக்கியமாக உணவு சரியில்லைன்னா முட்டி வலி வரும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம நிற்கும்போது நடக்கும்போது உடம்போட முழு பாடி வெயிட்டையும் தாங்கிறது வந்து முட்டி தான். முட்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிமிந்து கூட நடக்க முடியும். அப்போ நம்ம உடம்போட முழு வேட்டையும் தாங்குற அந்த முட்டிக்கு சக்தியை கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு. இன்றைக்கி நான் சொல்ல போகிற சாப்பிடக்கூடிய உணவு, சாப்பிடக்கூடாத உணவு எதுக்குன்னா அது முட்டி வலியை குறைக்கிறதுக்கு. அது என்னன்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த, அதாவது நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகள். முக்கியமாக நல்ல கொழுப்பு பல்வேறு வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தாலும் கூட மீன் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிலே எல்லா மீன் கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சூர மீன், சால மீன், நெத்திலி மீன், வஞ்சிரம் மீன், அயில மீன், அப்புறம் சாலமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு மீன் இருக்குது. அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஒரு மீனை சாப்பிட்டாலே போதும். 5 வகையான மீன்களில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது குழந்தை உண்டாயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டாக்டர் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள டேப்லெட்டாக கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த மீன் மாத்திரைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்பிட தேவையில்லை. நேச்சுராகவே நம்ம மீன் சாப்பிட்டாலே நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக உடம்புல இருக்கும்போது உடம்புல உள்ள வீக்கத்தை எல்லாம் குறைக்குங்க. அதாவது நீங்கள் கேட்குறது புரியுது, டாக்டர் இந்த மீன் சாப்பிட்றது எப்படி முட்டி வலியை குறைக்குன்னு கேட்டிங்கன்னா முட்டி வலிக்கு முக்கியமான பிரச்சனை அதுக்கு உள்ள ஏகப்பட்ட டிஷ்யூ இருக்குங்க, சாஃப்ட் டிஷ்யூ சொல்லுவோம். அதிலெல்லாம் இன்ஃப்ளாமேஷன் சொல்லக்கூடிய வீக்கம் அதிகம் ஏற்படனால தான் முட்டி வலி நமக்கு வருது. அப்போ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்லாம் என்ன பண்ணுன்னா இதோட பண்பு வந்து உடம்புல உள்ள வீக்கத்தை குறைக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம முட்டியில் உள்ள வீக்கமும் இதனால் குறையுது, அதனால் முட்டி வலியும் நமக்கு குறையுது. மீனால் தொடர்ந்து சாப்பிடுங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட். அது என்ன டாக்டர்னு கேட்குறது புரியுதுங்க. ஒன்றும் இல்லைங்க, கழிவு மற்றும் நச்சுத்தன்மையை உடம்புலேருந்து நீக்கக்கூடிய தன்மைக்கு தான் ஆன்டி ஆக்சிடென்ட் பேர். இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பழங்கள் மற்றும் காய்கறிகள். நீங்கள் உணவில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் டயட்னு சொல்லுவோம். பழங்களும் காய்கறிகளும் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக கிடைக்கும். இது எப்படி முட்டி வலியை குறைக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பில் நச்சுத்தன்மை கழிவுத்தன்மை அதிகமாக சேரும்போது முக்கியமாக உங்களுக்கு தெரியும் இல்லையா யூரிக் ஆசிட்லாம் அதிகமாகும். இந்த யூரிக் ஆசிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாயின்ட்ல போய் படியும் போது பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுதுங்க. முக்கியமாக செல் டேமேஜ், அதாவது நம்ம உடம்பில் உள்ள எல்லா டிஷ்யூக்களும் பார்த்தீங்கன்னா செல், அதனால தான் ஆயிருக்கு இல்லையா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த படிவுகள் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல உள்ள செல்லெல்லாம் சிதைக்குது, இதனால தான் நம்மளுக்கு வலியே வருதுங்க. அப்போ நம்ம இந்த பழங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் தொடர்ந்து சாப்பிடும்போது ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இந்த கழிவுகளை நச்சுத்தன்மையை நீக்கி செல் டேமேஜை தடுத்து அதன் மூலமாக ஹீலிங்கை உருவாக்கி நம்மளுக்கு முட்டி வலியை குறைக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காய்கறிகள் பழங்கள் உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டே வருவீங்க நம்புகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புரோட்டீன், புரதச்சத்து நிறைந்த உணவுகள். சப்பாத்தி மாவு வாங்க போவோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ்னு சொல்லிட்டு கிடைக்கும். எல்லா தானியங்களும் இதில் கலந்துருக்கும். வெறும் கோதுமைக்கு பதிலாக நீங்கள் வந்து வீட்டில் உள்ளவருக்கு பதிலாக எல்லா சத்துக்களும் தானியங்களும் நிறைந்த அந்த ஹோல் கிரெயின்ஸ் வாங்கி நீங்கள் சப்பாத்தி இல்லைனா கோதுமை தோசை இந்தமாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா இதில் உள்ள புரதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குது. புரதத்துக்கு அடுத்த சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீன் புரோட்டீன். லீன் புரோட்டீன் சொல்லுறது என்னென்னா மிதமான புரத உணவுங்க. அதாவது புரதத்தில் ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று ஹார்டாக இருக்கும் ஒன்று மிதமாக இருக்கும். ஹார்டாக உள்ள புரதம் உங்களுக்கு மட்டன் அப்புறம் வந்து பெரிய பெரிய விலங்குலேருந்து சாப்பிட மூலமாக கிடைக்கிது. இது கொழுப்பு அதிகமாக இருக்கலாம், நல்லது கிடையாது. நான் எப்போவுமே லீன் புரோட்டீன் வந்து நீங்கள் மீன் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், சின்ன சின்ன காடை அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதிலிருந்து உங்களுக்கு லீன் புரோட்டீன் கிடைக்குது. முக்கியமான லீன் புரோட்டீன் கிடைக்கக்கூடிய சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் முதலான வெஜிடபிள்ஸ் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்குதுங்க. இது வந்து நம்ம உடம்பில் தசைகள் பலமாகறதுக்கும் தசைகள் ஃபார்ம் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு உதவி புரியுது, அதனால் முட்டி வலியை நம்மளுக்கு வந்து குறைக்குது. எப்போவுமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சொல்கிறோம் இல்லையா, புரதம் அதிகமான உணவை எடுத்துக்கும் போது தான் அது நம்ம தசைகள் வலுப்பெறவும் தசைகள் புதுசாக உருவாகிறதுக்கும் இந்த ப்ரோட்டீன் தான். நம்ம தசைகளை எடுத்து கட் பண்ணி லேபில் செக் பண்ணி பார்த்தோம்னா அது மேடப் ஆஃப் ப்ரோட்டீன், அதாவது புரதச்சத்தினால் ஆனது. அப்போ புரதம் நம்ம நிறைய எடுக்க எடுக்க நம்மளுக்கு தசைகள் வந்து வலுப்பெறும். அதுக்காக கடைகளில் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் பவுடர்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுங்க. நேச்சுராக ஃபுட்டிலேருந்து நம்மளுக்கு புரதம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டி வலி வராமல் இருக்க சாப்பிடக்கூடிய உணவு டெய்ரி ப்ராடக்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பால், தயிர், வெண்ணெய், நெய், சீஸ் இந்த மாதிரி பலதரப்பட்ட பொருட்கள் நம்மளுக்கு பால்லேருந்து கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் மற்றும் வைட்டமின் டி அதிகமாக இருக்குங்க. ஏபிசிடி இருக்குல்லையே அதில் டி, இந்த ரெண்டும் வந்து உடம்புக்கு எலும்பு வந்து வலுப்பெறதுக்கு ரொம்ப
உதவுது. எலும்பு மட்டும் இல்லாமல் நம்ம பற்கள் வலுப்புறவும் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி வேணுங்க. வைட்டமின் டி உடம்புல இல்லாமல் கால்சியம் நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உடம்புல வைட்டமின் டி அதிகமாக இருந்தால் தான் கால்சியத்தை அது உறிஞ்சி உடம்போடி சேர்க்கும். அப்போ இந்த வைட்டமின் டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்லைட் இருக்கு இல்லையா, சூரிய வெளிச்சத்தில் தினமும் அரை மணி நேரம் காலையில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் டி நேச்சுராக கிடச்சிரும். கால்சியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது பால் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எலும்பு வலுப்புறம் முட்டு வலியும் குறையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ். எப்போவுமே நம்ம வீடியோவில் சொல்லக்கூடியது தான் நட்ஸ் அண்ட் சீடை சாப்பிடுங்க. ஏன்னா இதிலிருந்து நம்மளுக்கு பல்வேறு வகையான சத்துக்கள் கிடைக்குதுங்க. புரதச்சத்து மட்டும் இல்லாமல் உடம்புக்கு தேவையான சின்ன சின்ன சத்துக்கள் எல்லாமே இதில் அடங்கியிருக்குங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி பல வகையான இருக்குங்க. வால்நட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப பிரயோஜனப்படும். நீங்கள் சாப்பாட்டில் உங்களுக்கு புரதம் கிடைக்கட்டாலும் இந்த மாதிரி ஃபுட்டை அப்பப்போ நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகம் கிடைக்கும், பலவிதமான சத்துக்களும் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம ஜாயிண்ட் முட்டி வந்து வலுப்புறதுக்கு இதெல்லாம் உதவுது. அதனால் அப்பப்போ ஸ்நாக் பதிலாக சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கு முக்கியமாக கொடுங்க. முட்டி வெளியே போக்குறதுக்கு கடைசியாக பார்க்கக்கூடியது டர்மரி, மஞ்சள் தூள் தாங்க. மஞ்சப்பொடி உங்களுக்கு தெரியும் பல்வேறு விதமான மருத்துவம் கொண்டது. ஏன்னா ஊரில் யாருக்காவது அடிப்பட்டுச்சு வீக்கம் வந்தனா வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மஞ்சள் கலந்த பால் குடிக்க சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு மருத்துவம் உண்மை இருக்குங்க. ஏன்னா நம்ம மஞ்சளில் பார்த்தீங்கன்னா குர்குமின் அப்படின்னு சொல்லிட்டு வேதிப்பொருட்கள் நிறைய இருக்குது. இது எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நம்ம உடம்புல கேன்சர் வரதை தடுக்குது, உடம்புல உள்ள வீக்கத்தை குறைக்குது. முட்டி வலிக்கும் இதுக்கு என்ன டாக்டர் சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி முட்டியில் உள்ள வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த மஞ்சள் பவுடர் உதவுது. அதனால் மஞ்சப்பொடியை சமையலில் சேர்த்தாலும் சரி, இல்லைனா ஒரு மிதமான சூட்டில் பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் தினமும் தூங்க போக முன்னாடி ஒரு கப்பு மஞ்சள் பொடி கலந்த பால் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முட்டி வலி ஈஸியாக பறந்து போயிடும். அடுத்தது என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க, ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணுங்க. ஏன்னா அந்த ஜங்க் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல இன்ஃப்ளாமேஷன் சொல்லக்கூடிய வீக்கத்தை ஏற்படுத்தி முட்டி வலியை வந்து அதிகப்படுத்துது. அதோட உடம்போட வெயிட்டை கூட்டி ஸ்ட்ரெயின் ஆகி முட்டி வலி அதிகமாகுது. மார்க்கெட்டில் அடைச்ச பேக்கரி உணவுகள், கேஎஃப்சி, மெக்டு அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கும் கொடுக்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது, முக்கியமாக கார்போஹைட்ரேட் உணவே அதிகமாக எடுக்கும்போது என்னென்னா சுகர், ஒயிட் சுகர் அதெல்லாம் எடுக்கவே இருக்காதிங்க. இதெல்லாம் உடம்புல போய் இன்ஃப்ளாமேஷனை ஏற்படுத்துது, உடம்போட வெயிட்டை கூட்டுது. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு முட்டி வலி வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அதனால் நான் முதல்ல சொன்ன ஃபுட்டை நல்லா சாப்பிடுங்க. அவாய்ட் பண்ண வேண்டிய இந்த ஃபுட்டுகளை நீங்கள் தயவுசெய்து அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் குறைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது உங்களுக்கு. முட்டி வலி போகிறதுக்கு வெறும் உணவு மட்டும் போதுமா டாக்டர்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் உள்ளவங்க உணவின் மூலமாக குறைச்சிடலாங்க. இது போக அடிஷ்னலாக வந்து சில பயிற்சிகள்லாம் இருக்குங்க. முட்டி வலியை சரி பண்ணுறதுக்கான பயிற்சிகள் பற்றி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பயிற்சிகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரலாம். முக்கியமான விஷயம் உணவு பழக்கம், அப்புறம் வந்து இந்த பயிற்சிகள். இது போக பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. முட்டி வலி உள்ளவங்க வாக்கிங் போகலாமான்னு கேட்டாங்கன்னா வாக்கிங் ரொம்ப நல்ல விஷயம் தாங்க உடம்போட ஹைட்டை குறைக்கிறதுக்கு. நம்ம முட்டி வலி இருக்கும்போது அதிக தூரம் நடக்கக்கூடாதுங்க. முதல்ல முட்டி வலி குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வாக்கிங் போகணும். முட்டி வலி சரியான அப்புறம் வாக்கிங் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும் டிஸ்டன்ஸை. முதல் நாள் கால் மணி நேரம், அப்புறம் 20 நிமிஷம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் நடக்கணும். ஒரேடியாக நடந்து முட்டி வலியை வந்து அதிகப்படுத்திடக்கூடாது. அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா முட்டி வலியை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாக்கிங்லாம் போகணும். தொடர்ந்து அதே நேரம் நிற்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நின்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 நிமிஷமாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நில்லுங்க. தொடர்ந்து நிற்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நிற்கிறது மட்டும் இல்லை, தொடர்ந்து நடக்கிறது, தொடர்ந்து உட்காந்துருக்கக்கூடாது. அதாவது ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது என்னோடய பேஷண்ட்லாம் சில பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எந்திரிக்கும்போது வலிக்குது டாக்டர், அதே நேரம் நின்னால் வலிக்குது, நடந்தால் வலிக்குது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இது தான். அதனால் நான் சொல்கிறமே மாடிஃபிகேஷன் ஒவ்வொரு ஆஃப் அன் அவர் ஒரு தடவை பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முட்டி வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். இது ஒரு மேஜிக் கிடையாதுங்க ஒரே நாளில் குறையிறதுக்கு. அதனால் இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சீக்கிரமே உங்களுக்கு வலி போயிடும். இதை பற்றி சந்தேகம் நேர்ந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பரை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.